காலை வணக்கம் குழந்தைகளே, இன்று நம்மளுக்கு தமிழ் வகுப்பு செவ்வாய்க்கிழமை. இன்று என்ன என்ன பார்க்க போகிறோம்? நம்ம அடுத்த மெய்யெழுத்து இப்பு இம். இவ்வளோ நாள் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன், இத்து, இன் பார்த்தோம் இல்லையா? இன்று பார்க்க போகிற இரண்டு புதிய மெய்யெழுத்து இப்பு இம். உப்பு தலகாயத்தில் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்பு இதை எப்படி எழுதணும்னு பாருங்கள். இப்பு ஒன்றும் இல்லை, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்வர்ட்ஸ் ஸ்டாண்டிங் லைன். ஈஸி தான், சுலபம் தான் இது உங்களுக்கு. இப்பு இப்பு. அடுத்தது இம் இம் இம். இதுவும் சுலபம் தான். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், கர்வ் லைன் கொடுத்து அகெயின் டவுன்வர்ட் ஸ்டாண்டிங் லைன். இம் இம் இப்போ எழுதிட்டிங்கனாலே அதுலேருந்து ஒரு கர்வ் லைன் போட்டிங்கனாலே இம் வந்துடும். பயிற்சி புத்தகத்தில் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்பு இப்பு புள்ளி வைக்கணும். இப்பு இம் இம். இன்னொரு முறை எழுதுகிறேன் பாருங்கள். இப்பு இப்பு இம் இம். இம் சரிங்களா? இந்த இப்பு இம் வரப்போல சில சொற்கள் நான் எழுதியிருக்கேன், நான் சொல்கிறேன், நீங்கள் திரும்பி சொல்லுங்கள். சீப்பு இப்பு, நடுவில் அந்த ஒலி கேட்குதா உங்களுக்கு? இப்பு சீப்பு, உங்களோட கோம்பு, கோம்பு தான் சீப்பு. ஆப்பம் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட், ஆப்பம் ஆப்பம் இப்பு. பருப்பு பருப்பு இப்பு, பருப்பு வந்து தால், உங்களோட பருப்பு வகைகள் சாம்பார் பருப்பு இருக்குல்ல. இந்த ஆப்பமில் பார்த்தீங்கன்னா இம் கூட வருது பார்த்தீங்களா, ஆப்பம் முடியுதா இம்ல? இதுதான். கப்பல் கப்பல் ஷிப்பு, ஷிப்பு தான் கப்பல். அடுப்பு அடுப்பு அடுப்புனா வந்து ஸ்டவ், இப்போ உங்களை வந்துட்டு கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம், அப்போ வந்து அந்த விறகு அடுப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் விறகு அடுப்பு. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கேஸ் அடுப்பு, இன்னும் நம்ம இண்டக்ஷன் குக்கர் இண்டக்ஷன் ஸ்டவ் என்ன சொல்லுவாங்கன்னா கரண்ட் அடுப்புன்னு வாங்க. தமிழ் அடுப்புனா வந்து ஸ்டவ். இம் வரப்போல சொற்கள் இதெல்லாம். காகம், நம்ம காக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதே தான் காகம். இம் காகம். கரும்பு சுகர் கேன், கரும்பு இம் கேக்குதா, கரும்பு. பாம்பு இம் பாம்பு, ஸ்னேக் பாம்பு. பொம்மை டாய்ஸ், பொம்மை இம் இம் கேக்குதா, பொம்மை. பம்பரம் டாப், விளையாடுவோம் இல்லையா, பம்பரம் சுற்றி விளையாடுவாங்களே டாப் சொல்லுவாங்க, பம்பரம். இதே போல் இன்னும் நிறைய சொற்கள் இருக்குது. நான் இது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இம் வருது வேறு, இன்னும் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு உங்களுக்கு தமிழ் சொற்கள் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது. சீப்பு ஆப்பம் பருப்பு கப்பல் அடுப்பு காகம் கரும்பு பாம்பு பொம்மை பம்பரம் சரிங்களா? சரி, இப்பு இம்மு பார்த்தோம். இதுக்கு முன்னாடியில் என்ன பார்த்தது? இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்த சரிங்களா? இப்போ நம்ம தலைப்பு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட பயிற்சி புத்தகத்தில் என்ன பக்கம் எழுதணும்னு பார்க்கலாம். பக்கம் 10 11 உங்களோட தமிழ் பயிற்சி புத்தகத்தில் பக்கம் எண் 10
இப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே படத்தெல்லாம் பாருங்க, சீப்பு, பருப்பு, ஆப்பம், இப்பு ஒலி கேட்குதா? இது மூணுத்தையும் சொல்லும் போதும் அதுதான் இப்பு. இந்த இப்பு இதில் மேலே நீங்கள் எழுதணும், ஷேடோ ரைட்டிங். இந்த இப்பு எழுதணும். அடுத்த பக்கத்தில் இம் இருக்கு. இம் பக்கம் எண் 11. கரும்பு, காகம், பாம்பு, இம் இம் ஒரு ஒரு முறையும் எழுதும் போதும் சொல்லிக்கிட்டே எழுதணும். ஷேடோ ரைட்டிங் இது பேர். இது மேலே நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எழுதணும். இங்கே சில படங்கள்லாம் தெரியுதா? நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா? இந்த படத்தோட பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியுதான்ட்டு சொல்கிறீங்களா? கரெக்ட், ஆப்பம். இப்பு ஆப்பம் கேட்குதா? இது என்னது? பருப்பு. வெரி குட், பருப்பு. இப்பு பருப்பு இப்போ ஒலி கேட்குதா? இது இது என்ன கலர்? இது தமிழில் கருப்பு. வெரி குட், கருப்பு. இப்பு கருப்பு இப்போ ஒலி கேட்குதா? அதான் ஆப்பம், பருப்பு, கருப்பு. இப்போ என்னது? இது இம் இம். இந்த படத்தில் இருக்க பேரெலாம் நீங்கள் சொல்ல பார்க்குறீங்களா? என்ன தெரியுதுங்க? கரும்பு, சுகர் கேன். கரும்பு இம் கேட்குதுங்களா? இது காக்கான்னு சொல்லியிருப்பீங்க. காகம் என்னது? இது காகம். இம் கடைசியாக கேட்குதா? காகம். சரியான விடை பாம்பு. என்னது இது? பாம்பு. இம் கேட்குதா? பாம்பு. இது பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? போன வாரம் பார்த்தோம் இல்லையா இந்த தலைப்பு? என்ன தலைப்பு இது? எங்கள் பள்ளிக்கூடம். சரியான விடை. இதெல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். நான் மறுபடியும் போன ஒரு தடவை சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஆரம்பிக்கலாமா? என்னது இது? பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம். குறிப்பேடு, நோட்பேட். குறிப்பேடு. வகுப்பறை, கிளாஸ் ரூம். வகுப்பறை. எழுதுகோல், இவங்க பென்சில் பென் அதுதான் எழுதுகோல். சுண்ணாம்பு துண்டு, சாக்பீஸ். சுண்ணாம்பு துண்டு. கற்பலகை, ஸ்லேட். கற்பலகை. நாற்காலி, மேஜை. சேர் அண்ட் டேபிள். நாற்காலி, மேஜை. கரும்பலகை, பிளாக் போர்ட். கரும்பலகை. புத்தகம், புக்ஸ். புத்தகம். ஆசிரியர், ஆசிரியர் இல்லை ஆசிரியை. ஃபீமேல் ஸ்டாஃப்னா ஆசிரியை. மாணவன், மாணவன். மாணவி நம்ம இங்கிலீஷில் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே தமிழில் மாணவன், மாணவி. சரிங்களா? இதெல்லாத்தையும் இன்னும் ஒரு முறை பார்ப்போமா? ரிப்பீட் பண்ணுங்கள் என் கூட. பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம். குறிப்பேடு, குறிப்பேடு. வகுப்பறை, வகுப்பறை. எழுதுகோல், எழுதுகோல். சுண்ணாம்பு துண்டு, சுண்ணாம்பு துண்டு. கற்பலகை, கற்பலகை. நாற்காலி, மேஜை. நாற்காலி, மேசை. ஆக்சுவலாக அது மேஜைன்னு சொல்லுவாங்க, மேசைன்னு சொல்லுவாங்க. கரும்பலகை, கரும்பலகை. புத்தகம்,
புத்தகம். ஆசிரியர், ஆசிரியை. மாணவன், மாணவி. உங்களோட பாலர் தமிழ் புத்தகத்தில் பக்கமின் 19 வந்துட்டு நம்ம அந்த நம் எங்கள் பள்ளிக்கூடம் தலைப்பு பார்த்தோம் இல்லையா. இப்போ பக்கமின் 28 காலை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் வந்துட்டு பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளோட மார்னிங் சீனரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாடலை பார்த்துடலாம், நான் அப்புறமா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காலை நேரம் பார்க்கலாமா. சேவல் கூவி அழைத்தது, சோலை குயிலும் கூவுது, காலை காகம் வந்து கரைந்தது, காலை நேரம் வெடிந்தது, கதிரும் மெல்ல உதித்தது, கமலப்பூவும் மலர்ந்தது, காலை விழிப்பு கொள்ளுவோம், காட்சி கண்டு கொள்ளுவோம். இன்னொரு தடவை சொல்லமா. சேவல் கூவி அழைத்தது, சோலை குயிலும் கூவுது, காகம் வந்து கரைந்தது, காலை நேரம் விடிந்தது, கதிரும் மெல்ல உதித்தது, கமலப்பூவும் மலர்ந்தது, காலை விழிப்பு கொள்ளுவோம், காட்சி கண்டு கொள்ளுவோம். இதோட அர்த்தத்தை பார்க்கலாமா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சேவல் கூவி அழைத்தது. என்ன கொடுத்துருக்கு இந்த படத்தில், சேவல் ரூஸ்டர் சொல்லுவோம் இல்லையா. சேவல் வந்து சேவல் கூவும், சேவல் கூவி அழைத்தது. காலையில் எழுந்தோன்னு என்ன சொல்லுவாங்க, காலையில் சேவல் தான் நம்மளை எழுப்புச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அலாரம்லாம் கிடையாது, காலைல சேவல் கூவிச்சுன்னா விடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, காலையில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோலை குயிலும் கூவுது. சோலை அப்படின்றது கார்டன், தமிழில் இன்னொரு வார்த்தை கார்டன். குயில் வந்து நம்மளோட கருப்பு கருங்குயில். கூவுது, குயில் கூவும், சேவல் கூவும், கூவி அழைத்தது. அடுத்தது காகம் வந்து கரைந்தது. காகம் கரையும், காகத்தோட சவுண்ட் வந்து க்ரோ காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கரைந்தது, கரைந்தது, காகம் கரைந்தது. காலை நேரம் விடிந்தது. இதெல்லாம் நடந்ததுன்னா காலையில் விடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா, அதுதான் காலை நேரத்தோட பிக்சர் சீனரி. அடுத்தது கதிரும் மெல்ல உதித்தது. கதிரும் அப்படின்னா சன், சூரியன். சன்னுக்கு வந்துட்டு தமிழ் பேர் வந்து சூரியன், இன்னொரு பேர் வந்து கதிரவன், அதுதான் கதிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரும் மெல்ல உதித்தது. உதித்ததுன்னா ரைஸ், சன் ரைசஸ் இல்லையா. கதிரவன் உதித்தது, சூரியன் உதித்தது, உதித்தது. கமலப்பூவும் மலர்ந்தது. இந்த கமலப்பூ வந்துட்டு தாமரைப்பூ, தாமரைப்பூவோட இன்னொரு பேர் வந்து கமலம். கமலப்பூவும் மலர்ந்தது. காலையில் தான் இந்த லோட்டஸ் ஃப்ளவர் தாமரைப்பூ மலருமா. இந்த சீனரிலாம் வந்து காலையில் நடக்குது, அதனால் காலை விழிப்பு கொள்ளுவோம், காட்சி கண்டு துள்ளுவோம். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், இந்த சீனரி காட்சினா அந்த சீனரி, இந்த சீனரிலாம் பார்த்து துள்ளுவோம், அதாவது மகிழுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாடலில். பாடல் பார்த்தோம் இல்லையா. இந்த பாடலுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு மெட்டு போட்டு கூட பாடலாம், பாடி பயிற்சி பெறுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் தமிழ் ரைம் ரிசைட்டிங்லாம் வரப்போகுது. அப்போல்லாம் பழைய பாடல்லாம் பாடாமல் புது புது பாடல்கள்லாம் பாடினா நல்லாயிருக்கும் இல்லையா. இது சுலபமாகவும் இருக்குது, அதனால் பாடி பயிற்சி பெறுங்க. இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.